தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீட்டை நீட்டிப்பதற்கென நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு கேரளா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் ஒப்புதல் அளித்துள்ளன இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநில சட்டசபையில் இன்று நடந்த சிறப்பு கூட்டத்தில் இம்மசோதாவை அம்மாநில சட்டமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் சுரேஷ் கண்ணா தாக்கல் செய்தார் அப்போது பேசிய அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது மாநிலம் பாபா சாஹேப் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அதேபோல் கேரள சட்டசபையிலும் இம்மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள் மாநில சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் அடுத்த பத்தாண்டுகளுக்கு இடஒதுக்கீடு பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்யக்கோரும் தீர்மானமும் கேரள சட்டசபையில் இன்று நிறைவேற்றப்பட்டது